எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கணிதா ரமணன், மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர், ஸ்ரீனிவாசா மகப்பேறு மருத்துவமனை, திருப்பாலை, மதுரை. இன்றைய காலகட்டத்தில் பிசிஓ எங்கே பார்த்தாலும், ஃப்ரம் டீன் ஏஜ்லேருந்து பியூபர்டல் ஏஜ், ரீப்ரொடக்டிவ் ஏஜ், எல்லா இதுலேயுமே பிசிஓ அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்காங்க. பிசிஓனால் என்ன? பிசிஓனால் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஒரு விமனுக்கு வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் என்னங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஸோ நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபார் விமன் ஃப்ரம் 28 to 30 டேஸ்க்குள்ளே நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும். ஸோ இந்த சைக்கிளில், மாதவிடாய் சுழற்சியில் நார்மலாக எல்லாருக்கும் எப்படி அப்படின்னா, ஒரு 14 டேஸில் ஓவிலேஷன், அதாவது ஓவம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி வரும். இந்த ரிலீஸ் ஆகி வரக்கூடிய ஓவம் போய் ஸ்பேர்மை போய் ரீச் ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு பேபியாக ஃபார்ம் ஆகும். சப்போஸ் அந்த சைக்கிளில் ஸ்பேர்ம் போய் அந்த ஓவம் ரீச் ஆகலை அப்படின்னா, அந்த ஓவம் வந்து அந்தந்த மாதவிடாய் சுழற்சியில், அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ப்ளீடிங்காக வெளியே போயிடும். ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஓவிலேஷன் சொல்லக்கூடியது, அந்த ஓவம் ரிலீஸ் ஆகி வரக்கூடியது வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு சைக்கிள்லையும் யூஸ்வலாக ஒரு டாமினன்ட் ஃபாலிகள், ஒரு ஓவம் ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரே சைக்கிளில் ஒரு 6-7 ஓவம் வந்து நிற்கும், பட் அதில் வந்து ஒரு ஓவம் கூட ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த ஒவ்வொரு சைக்கிள்லையுமே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஓவம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகி அது ரிலீஸ் ஆகாமல் அப்படியே ஓவரீஸ்குள்ளேயே நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நிற்க ஆரம்பிக்கிறது தான் அந்த ரெண்டு ஓவரீஸ்லேயும் நீர் கட்டி அப்படிங்கிற மாதிரி அது ஃபார்ம் ஆகி நிற்கும். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அப்படிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ், அதாவது மல்டிபிள் சிஸ்ட் இன் போத் த ஓவரீஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி சிம்டம்ஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், ஹேர் லாஸ் இருக்கும், ப்ளஸ் முகத்தில் வந்து பருக்கள் நிறைய வரும், அன்வான்ட் ஹேர் டெவலப்மெண்ட் அவங்களுக்குலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக மேரேஜ் ஆகி கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, ஒவ்வொரு அந்த சைக்கிளையும் வந்து ப்ராப்பரான ஒரு ஓவம் ரிலீஸ் ஆகாததுனால அந்த இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். இந்த பிசிஓ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா? அப்படி கிடையாது. பிசிஓ வந்து இட் இஸ் ட்ரீட்டபிள் தான். ஸோ மருந்து மாத்திரைகளால் அதை குணப்படுத்த முடியும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல ஸ்கேன் பார்க்குறோம் அப்படின்னா, வந்து அந்த ஸ்கேன்லேயே ரெண்டு ஓவரீஸில் வந்து நீர்க்கட்டிகள் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு சிவியாரிட்டி எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதற்கேற்றாப்பில் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர்க்கட்டியை கம்ப்ளீட்டாகவே குணப்படுத்த முடியும். இந்த நீர்க்கட்டி வராமல் எப்படி ப்ரீவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். எப்படி அப்படின்னா, வந்து மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, டெய்லி வந்து 1 hour ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மஸ்ட். ஃப்ரம் டீனேஜ்லேருந்து எவ்ரி விமன் ஷுட் ஹாவ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வீட்டில் எல்லா ஒர்க்கும் நான் தான் பார்க்குறேன், ஆனால் வந்து எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படிமாங்க. ஆனால் வந்து இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸில் வந்து கேலரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணுறது கம்மி தான். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் உங்களால் முடியுமோ, டெய்லி 1 hour வந்து வாக்கிங்கோ ஏதோ அந்த மாதிரியான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து 1 hour எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அது போக ஹை கேலரி டயட், அதாவது நிறைய சீஸு, கார்போஹைட்ரேட் டயட்டு, ரைஸ் இன்டேக்லாம் நிறைய எடுக்கிற அந்த மாதிரி டயட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கொஞ்சம் நிறைய எடுத்துக்க ஆரம்பிக்கணும். தேர்ட் திங் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். தேவையில்லாமல் ஒரு சில சின்ன விஷயங்களுக்கு கூட தேவையில்லாமல் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறது, இதனால் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதனாலேயும் அந்த பிசிஓ ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிசிஓ வராமையே தடுத்துடலாம். நன்றி.